அண்ணா ஒரு பிளாக் டீ சுத்த நீ புஞ்சு முஞ்சல ஊத்துற போற ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க சதீஷ் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் படம் சிப் ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இந்த படம் ஒரு மலையாள படங்க ஐஎம்டிபியில் 7.6 கொடுத்துருக்காங்க இது சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்ங்க இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ் எல்லாம் இருக்காங்கல்ல யூடியூப்பில் அவங்க ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து கொலை பண்ணியிருக்காங்க யாரோ கொலை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ரசித்து கொலை பண்ணியிருக்காங்க போலீஸ் அந்த கொலைதானை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதாங்க இந்த கதையே இந்த படத்தில் சன்னி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார் சூப்பராக பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான் வேற லெவல் ஆக்டிங்கு ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் விறுவிறு விறுவுன்னு போகும் நீங்கள் ஒரு டைரக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் மறக்காமல் இந்த படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சிறப்பான ஆழ்நி இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பூக்காலம் 7.4 ஐஎம்டிபியில் கொடுத்துருக்காங்க 2023 படம் ரிலீஸ் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் திமுகலாம் என்ன சா ஊர்வலமாக போகிறேன் கொஞ்சம் வேகமாக தான் போயேன் ஒரு பெரிய ஃபேமிலிங்க அந்த ஃபேமிலியில் ஒரு வயசான தாத்தா பாட்டி அவங்க பேத்திக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க இந்த டைமில் அந்த பாட்டியோட பழைய லவ் தாத்தாவுக்கு தெரிய வருது அந்த பாட்டியோட லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திருக்கிய நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாரு கடைசியில் தாத்தாக்கு டைவர்ஸ் கிடைச்சதா இல்லையா இதுதான் அந்த மொத்த கதையே விஜயராகவன் சார் அந்த வயசான கேரக்டர் பண்ணியிருக்காரு லீலா மேமும் அந்த வயசான பாட்டி கேரக்டர் பண்ணியிருக்காங்க பாசில் ஜோசப் சார் வக்கீல் கேரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் மிஸ் பண்ணிடாதீங்க சொல்லி தான் நான் சஜஷன் பண்ணுவேன் நல்லா இருக்குது ஐ அப்ரிஷியேட் இட் வெள்ளம் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு ஐஎம்டிபியில் 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு மலையாள படங்க இந்த படத்தோட ஒன்லைன் கதையை பார்த்தீங்கன்னா படத்தோட பேர் மாதிரியே தான் வெள்ளம் தலைமையப்பமே சரக்கில் தான் இருப்பான் அவன் ஏன் சரக்கு அடிக்கிறான் எதுக்கு சரக்கு அடிக்கிறான் அப்படிங்கிறத படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு உண்மை கதைங்க அதனால நான் எதுவுமே ஸ்டோரியை ஃபுல்லாக ஸ்பாய்லராக சொல்ல விரும்பலை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜெயசூர்யா சார் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு மனுஷன் என்ன ஆக்டிங்க ஒத்தால மொத்த படத்தையும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காப்புல இந்த மூணு படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நான் ரிவ்யூ பண்ணுறதுல ஏதாச்சும் குறை நிறைய இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் பார்த்து ஏதாவது பண்ணுங்க மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்